ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் வந்து அகல் விளக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குலதெய்வ சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளையும் தெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட ஆகம விதிகளையும் நம்ம நிறையவே சொல்லியிருக்கோம். அந்த வகையில் வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்து குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுட்டு இருக்கிற குடும்பங்கள் நிறைய பேர் கூப்பிட்டு இந்த குலதெய்வத்துக்கு போனதுனால எனக்கு இவ்வளவு நல்லது நடந்தது, இத்தனை வருஷமாக நடக்காத காரியங்கள் நடந்ததுங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது சந்தோஷமாக வந்துட்டு இருக்கிறேங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு நானும் மனதார மண்டிட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி அகல் விளக்கு சம்பந்தப்பட்ட வகையில் வீட்டில் வந்து காமாட்சி விளக்கு வச்சிருக்கிறோம், பித்தளை விளக்கு வச்சிருக்கிறோம், குத்து விளக்கு வச்சிருக்கிறோம். இத்தனை இருந்தாலும் நீங்கள் அகல் விளக்கு தான் நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எங்களுடைய வீட்டில் வந்து உங்கள் நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் தொடர்ந்து அகல் விளக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த விளக்கு ஏற்றினாலும் அகல் விளக்கு ஒன்று பூஜை அறையில் வச்சுட்டு இருக்கிறோம். என்னுடைய தாய் தந்தையை சேர்ந்து நடத்துகிற தொழில் ஸ்தாபனங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலங்கள்லையும் அகல் விளக்கு ஒன்று வச்சுருக்கிறோம், அதாவது மண் விளக்கு வச்சுருக்கிறோம். இந்த மண் விளக்கு வச்சதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்திகளை அகற்றுதல் அப்படிங்கிற அடிப்படை கோட்பாடுகளோடு நிறைய விஷயத்தை நம்ம அகல் விளக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு சொல்லியிருந்தாலும் இந்த அகல் விளக்கு யார் ஏற்றினா நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது குறிப்பாக திருமங்கைகள் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களை வந்து மனதார மதிக்கிற காரணத்தினால உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னால அந்த திருமங்கைகளை வந்து இருகரம் கூப்பி உங்களுடைய கேள்விக்கு மதிப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் திருமங்கைகளுக்கான சில விவரங்களை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து திருமங்கைகள் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றி வளைச்சி போகிறத விட கண்டிப்பாக திருமங்கைகள் திருவிளக்கு ஏற்றலாம். அது அகல் விளக்காக இருந்தாலும் சரி, லட்சுமி கடாட்சம் பொருந்திய வந்து காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமங்கைகள் விளக்கேற்றுவது சிறப்பான ஒரு விஷயமாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. ஒரு விளக்கு அப்படிங்கிறது வந்து கோயிலில் அர்ச்சகர் ஏற்றினார் அப்படின்னா அது நல்லது. அதே மாதிரி அந்த விளக்கு அப்படிங்கிறது வந்து குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய பூசாரி ஏற்றினார்னா அதுவும் நல்லது. இவங்க இரண்டு பேர் ஏற்றுறது எந்த அளவுக்கு நல்லதோ அதை விட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்றுறது வந்து அதை விட, அதாவது முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய பாதகமில்லாத சூழ்நிலைகளை அருளக்கூடிய பாக்கியம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்றும் பொழுது பெருமையான விஷயமாக, அதே சமயத்தில் வந்து குடும்பத்துக்கு வரக்கூடிய பாதகங்களை தவிர்க்கக்கூடிய விஷயமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஆகம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அர்ச்சகர் பூசாரி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து திருநங்கைகள் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருநங்கைகள் விளக்கு ஏற்றுறதுல வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு அரவணைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் காலப்போக்கில் தெரிஞ்சுக்க முடியும். சாதாரணமாகவே ஒருவருக்கு வந்து சொல்ல முடியாத சோதனைகளும் வெல்ல முடியாத கஷ்டங்களும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இருந்துருவீங்களே, அவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு திருநங்கை அவங்கள பார்த்து அதாவது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கை வச்சாங்க அப்படின்னா, ஒரு நமஸ்காரம் பண்ணாங்க அப்படின்னா அந்த மனுஷாளுக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பீடையிலிருந்து விலகக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அத்தனை சண்டை சச்சரவுகளிலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய ஒரு தகுதி நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் திருநங்கைகளை சந்தித்து அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது நீங்களும் உணர முடியும். கண்டிப்பாக எந்த ஒரு முக்கியமான நாளாக இருந்தாலும் சரி, சாதாரண நாளாக இருந்தாலும் சரி, செல்வ வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் வந்து இந்த மாதிரியான திருநங்கைகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது மிகப்பெரிய அம்சமாகவும் ஆரோக்கியமாகவும் அஷ்டலட்சுமியுடைய அனுகிரகங்கள் உங்களை சந்திக்கக்கூடிய உங்களை தேடி வரக்கூடிய பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நல்ல பொழுதாகவும் அமையுது அப்படிங்கிற விஷயத்தை சாதாரணமாக வாகனம் ஓட்டும் பொழுதே வழியில் நீங்கள் சந்திக்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தெய்வ திருவருள் பெற்ற திருநங்கைகள் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் மற்ற இடத்துலையோ பொது இடத்துல வந்து விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிற விட உங்களுடைய வீட்டில் நீங்கள் சுவாமி கடவுள் பிரார்த்தனை வச்சுக்கிறதுக்காக விளக்கு ஏற்றும் போது நாம் ஏற்றலாமா அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். தாராளமாக ஒரு ஆண் ஏற்றினாலோ ஒரு பூசாரி ஏற்றினாலோ ஒரு அர்ச்சகர் ஏற்றினாலோ ஒரு குடும்ப பெண் ஏற்றினாலோ எந்த அளவுக்கு ஒரு யோகம் அல்லது ஒரு நல்லது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குதோ அதை விட ஒரு பங்கு அதிகமாகவே திருநங்கைகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் எந்த வகையிலும் நீங்கள் சங்கோஷப்பட வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம். சாஸ்திர ரீதியாக திருநங்கைகள் விளக்கேற்றலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அப்பட்டமாகவும் அதே சமயம் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து அனுபவ ரீதியாகவும் அதே சமயம் ஆறுதலாகவும் அதே சமயம் ஆன்மீகமாகவும் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த வகையிலும் எந்த நேரத்திலும் திருநங்கைகள் கவலைப்பட வேண்டிய
வேண்டியதில்லை. அதாவது அகல் விளக்காக இருந்தாலும் காமாட்சி விளக்காக இருந்தாலும் குத்து விளக்காக இருந்தாலும் திருநங்கைகள் ஏற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் திருநங்கையில் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து சங்கோச்சம் இருக்க வேண்டியது கிடையாதுங்க. திருநங்கைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தொழில் ஸ்தாபனத்தில் திருநங்கைகள் வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு சிறு உதவி எடுத்துக்கிட்டு அந்த உதவிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், அது பொய்யாக கூட வந்துட்டு இருக்கலாம், அந்த காசுக்காக கூட வந்துட்டு இருக்கலாம், எது எப்படி இருந்தாலும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அல்லது நீ நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பாதகம் இல்லாத நல்லதொரு சாதகத்தை அந்த தொழில் ரீதியான வகையில் ஏற்படுத்தி கொடுக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னொரு விஷயத்தை வந்து உங்களுக்கு அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. நிறைய நிகழ்ச்சியில் ஒரு மனுஷாளுக்கு ஒரு குடும்பத்திற்கு குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படின்னா அதில் எளிய பரிகாரம் சிலவற்றில் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் உப்பு வாங்கி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த உப்பு வாங்கக்கூடிய நேரம் வந்து காலை நேரத்தில், அதாவது ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலையில் 6 மணியிலிருந்து மதியம் 11 மணிக்குள்ள வாங்குறது சிறப்புன்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அல்லது மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக உப்பு வாங்கும் பொழுதோ அந்த உப்பு வாங்கி உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுதோ எதிரில் திருநங்கையை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யம், உங்களுடைய கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய அமைப்பு வெகு சீக்கிரத்திலேயே கிடைக்கும்ங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சில விஷயங்களை சொல்லி தெரிகிறதை விட உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அனுபவம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி திருநங்கைகளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் திருப்தியாக இருந்துட்டு இருக்குது, திருநங்கைகளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் அதிர்ஷ்டமாக இருந்துட்டு இருக்குது. திருநங்கைகளை சந்திச்சாலே நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் அல்லது சின்ன சின்ன அதிர்ஷ்டம் அல்லது சின்ன சின்ன தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அல்லது சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஒரு வழக்கு விஷயமாக நீதிமன்றம் போகும்பொழுது திருநங்கைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் யதார்த்தமாக ஏற்பட்டு அந்த திருநங்கை வாயிலிருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆசீர்வாதம் நல்ல வாக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வழக்கில் வந்து உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சமாதானமான வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பயணம் செல்லும் பொழுது இந்த திருநங்கைகளை பார்க்க சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த திருநங்கைகள் வந்து நல்ல வாக்கு சொன்னாங்க அப்படின்னா அந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அல்லது அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அல்லது அந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் வந்து தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தாத்பரியமாக அமையுதுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் திருநங்கைகள் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற கேள்வி மட்டுமல்ல, தாராளமாக விளக்கு ஏற்றலாம். அதாவது திருநங்கைகளை வந்து அவங்க விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறத விட திருநங்கைகளை நாம் சந்திக்கும் பொழுது அவங்களுடைய வாயில் வந்து ஏதாவது நல்ல வாக்கு வந்தது அப்படின்னா அது நமக்கு வந்து ஆயுள் முழுவதும் ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பாக இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் உங்களுடைய அனுபவ வாழ்க்கையில் நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எது எப்படி இருந்தாலும் அதாவது திருநங்கைகள் விளக்கு ஏற்றலாமான்னா தாராளமாக விளக்கு ஏற்றலாம். அதே மாதிரி பெண்கள் விளக்கு ஏற்றலாமா, குடும்பத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் இருவரில் யார் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் விளக்கு ஏற்றுறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த லெமன் விளக்கு ஏற்றுறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் அதை செவ்வாய்க்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் வந்து லெமன் விளக்கு எலுமிச்சம்பழம் தீபம் போடும் பொழுது நான் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருந்தே லெமன் விளக்கு போடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எக்காரத்தை கொண்டும் எல் விளக்கும் லெமன் விளக்கும் அதாவது எலுமிச்ச விளக்கும் வீட்டில் போடக்கூடாது வீட்டில் ஏற்றக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. கண்டிப்பாக எல் அப்படிங்கிறது திதி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அந்த எல் விளக்கு வந்து மந்திரம் சொல்லாத உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏற்றும் பொழுது எதிர்மறையான விளைவுகள் இருக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி யாராக இருந்தாலும் அது எல் விளக்காக இருந்தாலும் எலுமிச்ச விளக்காக இருந்தாலும் வீட்டில் ஏற்றக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லி இன்னொரு விஷயம் அந்த லெமன் விளக்கு அப்படிங்கிற எலுமிச்சம்பழ தீபத்தை வந்து பெண்கள் மட்டும்தான் போகணும், எக்காரணத்தை கொண்டும் ஆண்கள் லெமனை வந்து கட் பண்ணக்கூடாது. ஒரு சில கோயிலில் பூசாரி இருப்பாங்க, அந்த கோயில் பூசாரி வந்து யாராவது வந்து லெமன் கட் பண்ணுறது தவறு கிடையாது, குங்குமம் பூசுறது தவறு கிடையாது, நாலாம் மூலையிலும் வீசி எறிகிறது தவறு கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தன்னுடைய வீட்டில் லெமனை வந்து அறுத்து அது லெமனை வந்து இரண்டாக கட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கற்பிணி பெண்களும் எலுமிச்சம்பழத்தை வந்து இரண்டாக கட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கணும். எது எப்படி இருந்தாலும் இந்த விளக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த திருநங்கைகள் ஏற்றலாமா அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, சந்தேகம் இல்லாமல் சங்கோச்சம் இல்லாமல் சாந்த சுரூபமாக திருநங்கைகள் விளக்கு ஏற்றலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி பொதுவாக ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கீரா.